வணக்கம் ஆள் இன்னும் நந்தினி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம அழகு குறிப்பு தாங்க பார்க்க போகிறோம். என்ன சம்மந்தப்பட்டதுன்னா, வியர்வை நாற்றம் போக என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடியது தான் இந்த வியர்வை நாற்றம் அப்படிங்கிறது. இதை இயற்கையான முறையில் நம்ம அதை தவிர்த்திடலாம். அதுக்கு கெமிக்கல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நிறைய சைடு எஃபெக்ட் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. அதனால் தயவு செஞ்சு கெமிக்கலை தவிர்த்துட்டு நேச்சுரலாக நம்ம சரி பண்ணிக்கலாம். அது எப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாங்க. உலர்ந்த ரோஜா இதழ்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். மகிழம் பூவும் நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும். கோரை கிழங்கு இதுவும் நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும். இது மூணையுமே சம அளவு எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு உலர்ந்த ரோஜா இதழ் 50 கிராம் வாங்கினா மகிழம் பூவும் 50 கிராம், கோரை கிழங்கு 50 கிராம், மூணையுமே இந்த மாதிரி சம அளவு எடுத்துக்கோங்க. எடுத்து இதை வந்து நல்லா வந்து நீங்கள் வந்து உலர்த்திக்கிங்க. ஆல்ரெடி அவங்க வந்து உலர்த்தி தான் வச்சுருப்பாங்க. நீங்களும் ஒரு வாட்டி வெயிலில் நல்லா ஒரு நாள் முழுக்க காய வச்சுடுங்க. காய வச்சுட்டு இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பவுட்ராக வந்து அரைச்சி வச்சுக்கோங்க. நீங்கள் குளிக்கும்போது உங்களுடைய உடம்பில் நீங்கள் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுருங்க. அது உடனே உலர்ந்துருங்க. அந்த 5 நிமிஷம் கழித்து எப்போதும் போல் நார்மலாக நீங்கள் குளிச்சிடுங்க. இப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா தினம் தினம் குளிக்கும்போது உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய வியர்வை நாற்றம் அப்படிங்கிறதே இல்லாமல் போயிடுங்க. உங்களோட உடம்புலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாசமாக அப்படியே இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலுமிச்சப்பழம் வந்து வியர்வை வந்து அதிகமாக சுரக்கக்கூடிய இடங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல குளிக்கிறதுக்கு முன்னாடி தேய்ச்சிக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் ஊறணுங்க. ஊறினதுக்கு அப்புறமா குளிச்சிருங்க. நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குளிக்கிற தண்ணி இருக்கு இல்லைங்களா, அந்த தண்ணியில் படிகாரம் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடைகளில் கேட்டால் கிடைக்கும். இல்லை அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு அந்த மாதிரி கூட கிடைக்கும். அதை வந்து நீங்கள் இந்த படிகாரத்தை வாங்கிட்டு வந்து அது தூளாகவும் கிடைக்கும். இல்லை அப்படின்னா ஒரு ஒயிட் கலரில் பெரிய கட்டி கட்டியாகவும் கிடைக்கும். அதை தூள் பண்ணி வச்சுக்கோங்க. குளிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா வந்து ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து குளிச்சிடுங்க. இந்த மாதிரி குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல வியர்வை நாற்றம் அப்படிங்கிறதே இல்லாமல் இருக்குங்க. இது நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களை தேடி வரணும் நீங்கள் நினச்சிங்கன்னா பக்கத்திலே இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.